வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இந்த நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த மேல்முறையீடு வழக்கு வந்து இன்றைக்கி திருப்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அமித்ஷா வேறு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்க்கல. எதனால் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் சசிகலா இணைக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, இந்த தொகுதிகள் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி கால் வலி, முதுகொலி, மூட்டு வலின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலத்துலேயே படுத்துட்டார். பட் ஓபிஎஸ் சந்திப்பு நடக்குமா கேட்டிங்கன்னா, அதுவுமே சந்திக்க மாட்டார், யாரையும் சந்திக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடி தனக்குல சந்திக்க வாய்ப்பு இருக்குது. டிடி தினக்கரமே அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வரைக்கும் 9 தொகுதிகள் சொல்லிட்டு இருந்தவங்க, அமித்ஷா பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் சாதனை பொதுக்கூட்டத்தில் 25 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டாலும் நாங்கள் ஜெயிப்போம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து அதிமுக 25 தொகுதிகள் கிட்ட கேட்க போகிறதா சொல்கிறாங்க. இதுதான் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். பட் அதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொன்னார், அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்தாகவே எடுத்துக்கூடாது, பாஜக மேடும் நட்டா மோடி அமித்ஷா இவங்ககிட்ட நாங்கள் கூட்டணி பற்றி பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக என்ன சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை அன்னைக்கு சொன்னால் தான் வந்து அமித்ஷாவுமே சொல்கிறாரு, இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, வழக்கு வேறு இந்த திடீர் திருப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.